ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் எஸ்ஐபி முறைக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதாவது நல்ல ஸ்டாக்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த விதத்தில் நான் நேற்று வந்த ஆர்டிக்கலில் ஆக்சுவலாக ரொம்ப அழகாக சில ஸ்டாக்ஸ் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பட் இதை வந்து நான் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தது கிடையாது பட் அங்கே கொடுத்துருக்கிறத ப்ளஸ் சின்ன சின்ன அனலைஸோடு உங்களுக்கு நான் சேர்த்து கொடுக்குறேன் நீங்க அதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது இல்லை நீங்க ஆல்ரெடி உங்களோட போர்ட்போலியோ லிஸ்ட்ல இல்ல வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருந்தீங்கன்னா ஆட் பண்ணி இதையும் பாருங்க ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நாம கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போம் இதை ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்க கமெண்ட கொடுங்க அது மற்றவங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் ஸோ இப்போ நம்ம அந்த எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நான் நம்புறேன் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க சோ இது பர்ஸ்ட் அவங்க குறிப்பிட்டிருக்க விஷயம் என்னன்னா இங்க தரப்பட்டிருக்கிற எல்லா இலக்கு விலையுமே வந்து ஓராண்டுக்கானது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க சோ இந்த பங்குகளில் மொத்தமாகவும் மாதாந்தோறும் முதலீடு செய்யக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் முறையிலோ அதாவது எஸ்ஐபி முதலீட்டாளர்களின் வசதிக்கேற்ப முதலீடு செய்யலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஆண்டு வந்து பொது தேர்தல் வர இருப்பதால் பங்கு சந்தையில் அதிக ஏற்ற இறக்கம் இருக்கும் ஸோ அதையும் பார்த்துக்கலாம் மேலும் இங்கே பரிந்துரை செய்யப்பட்டிருக்கும் நிறுவன பங்குகளுக்கு அது சார்ந்து இருக்கும் துறைக்கு ஏற்ப ரிஸ்க்கும் இருக்கும் ஸோ அதனையும் நாம் கவனத்தில் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இதை நம்ம அடிக்கடி சொல்றது தான் ஒரே துறையில இன்வெஸ்ட் பண்றதை விட பல துறை பங்குகளில் பிரித்து முதலீடு செஞ்சா நம்மளோட ரிஸ்கை குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பங்கு விலை சரிவில் இருக்கும்போது கூடுதலாக முதலீடு செய்வது போர்ட்ஃபோலியோவின் லாபத்தை அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க இப்போ ந நம்ம டைரக்டா ஸ்டாக்ஸுக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறது கஜா ரைசர் ஸோ கஜாரியா டைல்ஸு ஸோ இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் ஹிஸ்டரி பார்த்தோம்னா ஒரு நைன்டீன் நைன்டி எயிட்லேருந்து இந்த ஸ்டாக் நல்ல ஒரு வளர்ந்துட்டு வர ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா டூ தௌசண்ட் எயிட்டீன்ல வந்து ஒரு நல்ல ஹை தொட்டிருக்கு இருக்கு எழுநூத்தி எண்பத்தி ஆறுக்கு மேல ட்ரேட் ஆயிருக்கு அதுக்கப்புறமா முன்னூறு கிட்ட வந்துட்டு இப்ப கரண்டா வந்து நானூத்தி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கோட ஃபீஸ் வேல்யூ ஒரு ரூபாய் இந்த ஸ்டாக்கோட பிப்டி டூ வீக் ஹை எழுநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் இந்த ஸ்டாக் வந்து இலக்கு விலை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்தியாவின் மிகப்பெரிய டைல்ஸ் தயாரிப்பாளரான காஜாரியா செராமிக்கல் ஆயிரத்தி நானூறு டீலர்களையும்

பேர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இவங்க டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நம்ம பார்த்து ஒரு ஐடியாவுக்கு வரலாம் அடுத்தது இதில் உள்ள ரிஸ்கையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பாசிட்டிவ் என்ன ரிஸ்க் என்னன்னு கொடுத்திருக்காங்க பங்கின் மதிப்பீடு துறையில் தலைமை வலுவான நெட்வொர்க் ரியல் எஸ்டேட் துறை வளர்ச்சி சாதகமான ஒழுங்குமுறை அறிவிப்புகள் ஜிஎஸ்டி வரி குறைப்பு போன்ற சாதகமான அம்சங்கள் இருக்கு ரிஸ்க்குன்னு பார்த்தா மின்சாரம் மற்றும் கச்சா எண்ணெய் விலை உயர்வு வட்டி விகித அதிகரிப்பு மற்றும் ரியல் எஸ்டேட் சந்தையின் மந்தமான

பயிர் காப்பு துறையில் முன்னணி நிறுவனம் நாற்பத்தைந்து ஐந்து விதமான விவசாய இடு பொருட்களை தயாரிக்கிறது பத்தாயிரம் டீலர்கள் நாற்பதாயிரம் விற்பனை மையங்கள் முப்பது சேகரிப்பு மையங்கள் இருக்கின்றன வருடாந்தோறும் நான்கைந்து புதிய இடுபொருட்களை அறிமுகம் இதோட வருவாய் இருபத்தி ஏழு புள்ளி ஒன்னு லாபம் ரெண்டு புள்ளி மூணு பங்கு வருவாய் பதினாலு புள்ளி எட்டு வளர்ச்சி விகிதம் இப்ப தற்சமயம் மைனஸ் ஏழு புள்ளி ஒன்று பிஏ விகிதம் இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு டிவிடன் விகிதம் பாயிண்ட் எய்ட் ஆர்ஓஇ வந்து பதினெட்டு புள்ளி ஆறு இதுல உள்ள பாசிட்டிவ் என்னன்னா உலகளாவிய தொடர்புகள் வசதியான ஆர்டர் புக் உற்பத்தி திறன் அதிகரிப்பு அறிமுகங்களுக்கு கிடைக்கும் வரவேற்பு போன்ற வலுவான அடிப்பை அடிப்படை அம்சங்களுடன் கூடியது ரிஸ்க் வந்து பூச்சிக்கொல்லிகளின் தேவை பருவமழையை சார்ந்துள்ளது சோ மேலும் மரபணு மாற்ற தொழில்நுட்ப வளர்ச்சி பூச்சிக்கொல்லி துறையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சோ இந்த பேங்க் வந்து இப்ப ரீசெண்டா தான் லிஸ்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வந்து பார்த்தா ஒன்பது அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு வேல்யூ பத்து ரூபா இதோட பிப்டி டூ வீக் ஹை வந்து எழுநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் வாகனங்களுக்கு கடன் உதவி வழங்கும் நிதி நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் சிறு நிதி

பி வந்து ஆறு புள்ளி ஒன்னு டிவிடென்ட் விகிதம் வந்து ஜீரோ புள்ளி ஒன்னு வந்து இவங்க இதே மாதிரி இதோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது காசாவினால் குறையும் செலவினங்கள் அதிகரிக்கும் லாப விகிதம் தொடரும் வளர்ச்சி ஆரோக்கியமான கடன் போன்றவை இருக்கும் சுமார் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து கிளைகளுடன் நன்கு வளர்ச்சி அடைந்து வருகிறது சிறு வங்கியாக மாறிய பிறகு ஏயுவின் டெபாசிட் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடியாக உயர்ந்துள்ளது இதில் இருக்கிற ரிஸ்க் அதிகரிக்கும் போட்டி வாராக்கடன் மற்றும் ரிஸ்க் கடனுக்கு அதிகம் உள்ள துறைகளில் கடன் வழங்கி இருப்பது ரிஸ்குகளுக்காக உள்ளன சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம கவனிச்சுக்கலாம் அடுத்து சிட்டி யூனியன் பேங்க் இதோட டார்கெட் பிரைஸ் இருநூத்தி அஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க தமிழகத்தை சேர்ந்த தனியார் துறையை சார்ந்த சிறிய வங்கிகளில் ஒன்று இந்த வங்கிக்கு இந்தியா முழுக்க அறுநூத்தி ஏழு கிளைகள் இருக்கு இவற்றில் மூன்றில் இரண்டு கிளைகள் தமிழ்நாட்டில் இயங்கி வருகின்றன இந்த வங்கியில் வெளிநாட்டு நிதி நிறுவனங்களின் பங்கு மூலதனம் இருபத்தி ஏழு புள்ளி மூணு சதவிகிதம் என்கின்ற அளவில் மிக முக்கியமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் நகர்ப்புற பகுதிகளில் கிளைகளை கொண்ட இந்த வங்கியின் காசா விகிதம் இருபத்தி மூணு புள்ளி ஆறு ஃபண்டமெண்டலா பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து இந்த ஸ்டாக் நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இதோட ஹை இருநூத்தி ஏழு தற்சமயம் இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபாய் இந்த ஸ்டாக்கோட பிப்டி டூ வீக் ஹை இருநூத்தி ஏழு பிப்டி டூ வீக் லோ நூத்தி நாற்பத்தி ஏழு தற்சமயம் இந்த ஸ்டாக் நூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கோட நிகர வட்டி வருவாய் பதினாலு புள்ளி மூணு நிகர லாபம் ஐந்து புள்ளி ஒன்பது இபிஎஸ் ஒன்னு பிஇ பதினெட்டு மதிப்பீடு இந்த வங்கியின் கடன்களின் தரம் சிறப்பாக உள்ளதுடன் லாப விகிதமும் ஆரோக்கியமாக உள்ளதுன்னு சொல்லிருக்காங்க ரிஸ்க் வந்து கடன் வளர்ச்சியில் தேக்கம் வாராக்கடன் உயர்வு போன்றவை இந்த வங்கிக்கு உள்ள மிக முக்கிய ரிஸ்க்னு சொல்லிருக்காங்க அடுத்தது கேஇி இன்டர்நேஷனல் ஸோ இந்த ஸ்டாக்கோட டூ தௌசண்ட் செவன்ல இருந்து பார்த்தா நானூத்தி நாற்பது அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இப்போ இருநூத்தி எழுபத்தி மூணு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு இதோட ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபாய் இதோட ஃபிஃப்டி டூ வீக் ஹைப்பத்தி மூணு இது வந்து கட்டுமான பணிகளுக்கான முன்னணி நிறுவனம்னு சொல்லியிருக்காங்க டெலிகாம் ரயில்வே கேபிள் போன்ற துறைகளிலும் பணியாற்றி வரும் இந்த நிறுவனம் கடந்த ஆண்டு முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் வளர்ச்சி கண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஆர்டர் புக்கிங் வந்து தற்போதைய மதிப்பு ஏழாயிரத்தி

வளர்ச்சி விகிதம் ஐம்பத்தி ஒன்னு புள்ளி ஒன்னு இருக்கு பிஏ விகிதம் இருபத்தி ஒன்னு புள்ளி எட்டு இருக்கு டிவிடென்ட் விகிதம் ஜீரோ பாயிண்ட் இருக்கு ஆர் இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு இருக்கு பாசிட்டிவ் அப்படின்னா சூரிய மின்சக்தி மற்றும் ரயில்வே துறையில் அதிகரிக்கும் முதலீடுகள் மின் கடத்தல் விநியோக துறையில் அதிகரிக்கும் ஆர்டர் புக் ஆகியவை நிறுவனத்திற்கு சாதகமான அம்சங்கள்னு சொல்லியிருக்காங்க உள்ள ரிஸ்க் வந்து உள்ளூர் ப்ராஜெக்ட்களில் இருக்கிற தாமதம் வெளிநாடு நாடுகளில் இருக்கும் அரசியல் மாற்றங்கள் மற்றும் மூலப்பொருட்களின் விலை உயர்வு

டிவிடண்ட் விகிதம் ஒன்று புள்ளி ரெண்டு ஆர்ஓஇ பதினெட்டு இந்த ஸ்டாக் வந்து இந்திய ரயில்வேயின் அங்கீகரிக்கப்பட்ட சப்ளையரான இந்த நிறுவனம் சமீபத்திய முதலீட்டு செலவினங்களால் பெருமளவுக்கு பயன்பெற வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க மூலப்பொருட்களின் விலை உயர்வு சாதகம் இல்லாத கரன்சி சந்தை வாகன துறையில் மந்த நிலை மற்றும் ஏற்றுமதியில் தேக்க நிலை இதுக்குள்ள ரிஸ்க் அடுத்தது சீட் ஸோ இலக்கு விலை வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு இந்தியாவின் மிகப்பெரிய நான்கு டயர் உற்பத்தி நிறுவனம் ஆயிரம் டன்னுக்கும் மேலான உற்பத்தி திறன் மற்றும் நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேல் டீலர்களுடன் நல்லபடியாக சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க நான்கு ஆண்டுகளுக்கு சிஎட் நிறுவனத்தின் பல்வேறு பிரிவுகளின் உற்பத்தி திறன் வருடாந்தோறும் பதிமூணு பர்சன்டேஜ்ல இருந்து முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ டயர் விலை உயர்வு லாப விகிதத்தை

சாரி அறுபத்தி ஆறு புள்ளி ஏழு வளர்ச்சி விகிதம் மைனஸ் இருபத்தி ஏழு பிஇ விகிதம் பதினெட்டு புள்ளி எட்டு டிவிடென்ட் விகிதம் பாயிண்ட் நயன் ஆரோயி ஒன்பது புள்ளி ஐந்து பங்கின் மதிப்பீடு விற்பனையில் தொடரும் வளர்ச்சி உற்பத்தி திறன் அதிகரிப்பு பிராண்ட் மற்றும் ஸ்திரமான லாப விகிதம் போன்ற சிறப்பான அம்சங்களின் அடிப்படையில் சியட் நிறுவனத்தின் பங்கு தனித்து தெரிகிறதுன்னு சொல்லிருக்காங்க கச்சா விண்ணை கச்சா எண்ணெயோட விலை உயர்வு மற்றும் ரப்பர் விலை உயர்வு இதுக்கு ரிஸ்க்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்ட முன்னணி பிளாஸ்டிக் தயாரிப்பு நிறுவனம் நாடெங்கும் இருபத்தி உற்பத்தி தொழிற்சாலைகளை கொண்டுள்ள இந்த நிறுவனம் குறைவான கடன் சுமையை கொண்டது வலுவான செயல் வருவாயை கொண்டுள்ளது விற்பனையில் டென் டு டுவெல் பர்சன்டேஜ் மற்றும் லாபத்தில் டுவெல் டு பிப்டீன் பர்சன்டேஜ் தொடர் வளர்ச்சியை நிர்வாகம் எதிர்பார்க்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ இதோட த ஹை அப்படின்னு பார்த்தோம் இதோடமெண்ட் டெக்னிக்கலா பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு

பிளாஸ்டிக் தொழிற்துறை வளர்ச்சி உற்பத்தி துறை அதிகரிப்பு மற்றும் உற்பத்தி பொருட்களின் மதிப்பு கூட்டல் போன்ற சாதகமான அம்சங்கள் கொண்டது அமைப்பு சாரா நிறுவனங்கள் அளிக்கும் கடும் போட்டியின் விளைவாக ஏற்படக்கூடிய விலை நெருக்கடி வருவாயை பாதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பார்க்கும்போது நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு வருவாயாகவும் நாலு புள்ளி மூணு லாபமாகவும் ஒரு பங்கோட வருவாய் முப்பத்தி மூணு புள்ளி ஒன்பதாகவும் வளர்ச்சி விகிதம் பாயிண்ட் த்ரீ ஆகவும் பிஇ விகிதம் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்னாகவும் டிவிடென்ட் விகிதம் ஒன்னு புள்ளி ரெண்டாகவும் ஆர் இருபத்தி ரெண்டு புள்ளி மூணாகவும் இருக்கு அடுத்து சியன்ட் சிஎன்ட் பொறியியல் தீர்வுகளை வழங்கும் நடுத்தர அளவிலான தகவல் தொழில்நுட்ப நிறுவனமாகவும் கடந்த ஆண்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கோடு இருபது கோடி வருவாய் ஈட்டிய நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க பாதுகாப்பு போக்குவரத்து கண்டக்டர் மருத்துவம் போன்ற துறைகளில் இயங்கி வருகிறது இந்திய ராணுவத்திலிருந்து கிடைத்துள்ள ஆர்டர் ஆளில்லா உளவு விமான உற்பத்தி துறையில் புதிய வருவாய் வாய்ப்புகளை உருவாக்கும்னு சொல்லியிருக்காங்க எட்நூத்தி எண்பத்தி ஏழு ஃபிஃப்டி டூ வீக் ஹையோ ஐநூத்தி முப்பத்தாறு பிப்டி டூ வீக்லயோ

சிறப்பான வருவாய் வளர்ச்சி ரூபாய் வலுவிழப்பு மற்றும் புதிய தொழில் வாய்ப்புகள் போன்ற சிறப்பு அம்சங்களை கொண்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க அந்நிய செலவாணி சந்தையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் ஏற்படக்கூடிய தாமதம் போன்றவை ரிஸ்குகள் அடுத்து மின்டா இண்டஸ்ட்ரீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனம் ஆட்டோ மொபைல் உற்பத்தியாளர்களுக்கு உதிரி பாகங்களை வழங்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்தியா முழுக்க முப்பத்தி ரெண்டு இடங்கள்ல உற்பத்தி சாலைகள் உலகின் பல்வேறு பகுதிகளில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள் என பறந்து விரிந்துள்ளது மின்டா ஸ்விட்சிங் சிஸ்டம்ஸ் லைட்டிங் சிஸ்டம்ஸ் அல்லாய் வீல்ஸ் என பல தரப்பட்ட ஆட்டோ உதிரி பாகங்களை உற்பத்தி செய்யறது ஸோ இதோட தற்சமயம் விலை வந்து முன்னூத்தி இருபத்தெட்டு இதோட ஃபிஃப்டி டூ வீக் ஹாய் நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது பிப்டி டூ வீக் லோ இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு

வாகன விற்பனையில் தேக்கம் மற்றும் புதிய பொருட்களில் விருப்பம் குறைதல் போன்றவை ரிஸ்க்னு சொல்லியிருக்காங்க அடுத்து டிசிபி பேங்க் இந்த டிசிபி பேங்க் பத்தி நிறைய பேத்துக்கு தெரியும் இதோட டார்கெட் இரநூத்தி பதிமூன்று ரூபான்னு கொடுத்திருக்காங்க இதோட ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாய் இதோட ஹை வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து இரநூத்தி ஆறு ரூபாய் இதுல வந்து ஹிஸ்டரி பார்க்குறோம் இதோட பி பாத்தீங்கன்னா பத்தொன்பது புள்ளி நாலு லாபம் ரெண்டு புள்ளி ஐந்து பங்கு வருவாய் எட்டு டிவிடன் பாயிண்ட் த்ரீ ஸோ வேகமாக கிளை கிளையோட விரிவாக்கம் கடன் சொத்து வளர்ச்சி குறைவான வாராக்கடன் ஆரோக்கியமான முதலீட்டு வருவாய் போன்றதெல்லாம் புதிய சிறப்பம்சங்கள் புதிய கிளைகளின் தாமதமாக கூடிய லாப வருவாய் வட்டிசாரா வருவாயில் மந்தமான வளர்ச்சி மற்றும் வட்டி விகித மாறுபாடுகள்லாம் இதோட இஷ்யூவா இருக்கு ஸோ இப்ப பார்த்த இந்த ஸ்டாக்குங்களை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்க இதுல ஏதாவது உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் அனுபவமோ இல்ல பாசிட்டிவ் அனுபவமோ இருந்தா பிளீஸ் கீழ இருக்கிற இல்ல வாட்ஸ்அப்லயோ டெக்ஸ்ட் பண்ணுங்க இன்னொரு இதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு